குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கும்பகோணத்தில் தேர்தல் பரப்புரை சமயத்தில் திமுக அரசு வெற்றி பெற்றால் கும்பகோணம் உடையாளூரில் இருக்கக்கூடிய மாமன்னன் ராஜராஜனுடைய ராஜராஜ சோழ பெருமகனுடைய பள்ளிப்படை அங்கே நினைவு திருக்கோயில் கட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைய இந்த வேல் வழிபாட்டு பெருவிழாவில் ஒரு தீர்மானமாக கும்பகோணம் உடையாளூரில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுக்கு நினைவு திருக்கோயில் கட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகம் முழுக்க சிவநெறியை பரப்பியவன், தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளம். அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசு அங்கே இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்க்கையினுடைய திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று சொல்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் கும்பகோணம் உடையாளூரில் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை இருக்கக்கூடிய இடத்தில் நினைவு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்ற செய்தியை தீர்மானமாக இயற்றியிருக்கிறோம். இரண்டாவது செய்தி, இன்றைய பொழுது நாடு முழுக்க இந்து சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சவால்களாக இருக்கக்கூடியது அந்நிய நாட்டு மிஷனரிகள் இந்து சமுதாயத்தை பிளப்பதற்கு 4 சதித்திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். ஒன்று, இந்துக்கள் வழிபாடு செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை அழிப்பது. இந்து மதத்திற்கு காவலர்களாக வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய இந்து சமய குருமார்களை பழிப்பது. மூன்றாவது, தேசத்தை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய பிணைக்கக்கூடிய திருவிழாக்கள் மீதான நம்பிக்கையை சிதைப்பது. நான்காவது, நாடு முழுமைக்கும் ஒற்றுமையை படுத்தக்கூடிய திருத்தலங்கள் மீதான நம்பிக்கையை சிதைப்பது. இந்த 4 பெரும் ஆபத்துக்களிலிருந்து இந்துக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். முருகேஷ், லிங்கேஷ், சர்வேஷ், பரமேஷ் என்று இருக்கக்கூடிய பெயர்களில் கூட லிங்க இயேசு, பரம இயேசு, சர்வ இயேசு, முருக இயேசு என்று அந்நிய மதத்திணிப்பு வருகிறது. சைவர்களுடைய லட்சணையாக இருக்கக்கூடிய அணியக்கூடிய உருத்ராக்கத்தில் கூட சிலுவையை அணிகிறார்கள். ஆகவே இந்து சமயத்தினுடைய நம்பிக்கை, பண்பாட்டு, வழிபாட்டு முறைகளை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை கர்த்தருடைய மதம் செய்கிறது. நாங்கள் அனைத்து மதங்களையும் சம்மதம் என்று சொல்லக்கூடியவர்கள், எங்களை பார்த்து பாவிகள் என்று ஏனமிடக்கூடிய போக்கை நாங்கள் எதிர்க்கிறோம். திருப்பதி பெருமாள் திருக்கோவிலில் லட்டுவில் மாமிச கலப்பு கலந்ததாக சொல்லப்பட்ட அந்த செய்தியானது அந்த நிறுவனம் திண்டுக்கல் ஏஆர் டைரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய இருப்பதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்து நாட்டில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை கேந்திரங்களில் இதுபோன்று அந்நிய மதத்தவர்கள் வந்துவிட்டால் என்னெல்லாம் அநியாயம் நடக்கும் என்பதற்கு திருப்பதி லட்டு பிரசாத இந்த கலப்பே காரணம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் வழிபாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நெய் விளக்கு அதிலே கூட கலப்படம் இருக்கிறது. அதுபோன்று அந்த நெய் கலப்பட நெய்யை ஏற்றி விளக்கு வழிபாடு செய்யாமல் தூயதான நல்ல நெய்யை பயன்படுத்துங்கள், கலப்படம் இல்லாத கற்பூரத்தை பயன்படுத்துங்கள் என்ற செய்தியை பக்தர்களுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.